சென்னை அண்ணாநகர் காவல் மாவட்டத்திற்கு உட்பட்ட நொளம்பூர் காவல் நிலைய எல்லைப் பகுதியில் பொருத்தப்பட்ட 1000 சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை சென்னை மாநகர ஆணையர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். சென்னை நகரம் முழுவதும் குற்றச்சம்பவங்களை குறைக்க சென்னை மாநகர ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் உத்தரவின் பேரில் சிசிடிவி கேமராக்களை பொருத்தி வருகின்றனர். மேலும் நடிகர்கள் விக்ரம், விவேக் உள்ளிட்டோர் கண்காணிப்பு கேமராக்களின் முக்கியத்துவத்தை பற்றிய குறும்படங்களை நடித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இன்று அண்ணாநகர் காவல் மாவட்டம் நொளம்பூர் காவல் நிலைய எல்லை முழுவதும் 367 இடங்களில் 1000 சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை பொதுமக்களின் உதவியோடு ரூபாய் 50 லட்சம் மதிப்பில் பொருத்தியுள்ளனர். அதனை சென்னை மாநகர காவல் ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய மாநகர காவல் ஆணையர், 3வது கண் என்ற சிசிடிவி கேமராக்களை மக்கள் உதவியுடன் நிறுவி வருகிறோம். சென்னை பெருநகரில் நொளம்பூர் காவல் நிலைய பகுதியில் 367 இடங்களில் 1000 கேமராக்கள் நிறுவப்பட்டுள்ளது. ஒவ்வொரு 50 மீட்டருக்கும் 50 சிசிடிவி கேமரா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு நொளம்பூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் நிறுவப்பட்டுள்ளதாகவும், குற்றங்களை தடுப்பதற்கும் குற்றவாளிகளை பிடிப்பதற்கு இது உதவியாக இருப்பதற்கு 2 எடுத்துக்காட்டுகளை கூறினர். புளியந்தோப்பில் குழந்தை கடத்தலில் 10 மணி நேரத்தில் குற்றவாளிகளை பிடிக்க உதவியது சிசிடிவி காட்சிகள் என்றும், மேலும் பிஜேபி நிர்வாகி ஒருவரின் பென்ஸ் வாகனத்தை உடைத்த குற்றவாளிகள் பிடிக்க உதவியதையும் சிசிடிவி காட்சிகளே என்று கூறினர். மேலும் பல வழிப்பறி கொள்ளை சம்பவங்களை நடைபெற்று வந்த நொளம்பூர் காவல் நிலைய எல்லையில் குற்றங்கள் குறைந்துள்ளதாகவும், இனி குற்றங்கள் செய்ய குற்றவாளிகள் அஞ்சுவார்கள் என்றும் கூறினார். இந்த கண்காணிப்பு கேமராக்களை நிறுவ காரணமாக இருந்த காவல் ஆய்வாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் சத்தியலிங்கம் ஆகியோரை வெகுவாக பாராட்டினர். நிகழ்ச்சி முடிந்ததும் கோயம்பேடு உதவி ஆணையர் ஜான் சுந்தர் மற்றும் அண்ணாநகர காவல் ஆய்வாளர் சரவணன் உள்ளிட்டோர் பாடல்கள் பாடி உற்சாகப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் சென்னை வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் தினகரன், மேற்கு மண்டல இணை ஆணையர் விஜயகுமாரி மற்றும் அண்ணாநகர் துணை ஆணையர் சுதாகர் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளும் பகுதிவாழ் பொதுமக்களும் கலந்து கொண்டனா்.